ஆண்கள் நீளமான முடி வைத்து கொள்ள முடியுமா? ஆண்கள் வளர்த்து முடி வைக்கிறது, ஒரு தோல் பூஜம் வரைக்கும் முடி நீண்டுகள்றது எல்லாம் மார்க்கரீதியாக தடை இல்லை, அதை கட்டி வச்சுக்கிறதெல்லாம் தடை இல்லை. ஆனால் அந்த முடி வளர்த்தல் என்பது பெண்களுக்கு ஒப்பான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஒப்பாகின்றவர்களை, ஒப்பாக நடிக்கக்கூடியவர்களை சபிச்சிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிலரை நீங்கள் பார்க்கலாம், முடியை வளர்த்து விட்டு நடுவாளர் ரெண்டாக பிரித்து பெண்கள் போல் என்ன செஞ்சுருப்பாங்க, அதாவது வகுடெடுத்து வாரி நடந்து கொள்வாங்க, பெண்களை போல் அந்த பூல் கட்டி வச்சு கொள்வாங்க, பெண்களை போல் பின்னடித்து கொள்வார்கள். இது போன்ற நடைமுறை நடக்குமாக இருந்தால் அது தவறு, பெண்களை போல் பின்னி விட்டு கொள்வார்கள் அது தவறு. அப்படி அல்லாமல் முடி வளர்த்து பின்னால் அதாவது அதை வந்து கட்டி கொண்டு ஆண்களுடைய அந்த ஆண்களுக்கே முடி வளர்த்தால் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்குது, அது இப்படி வைத்து கொண்டால் மார்க்க ரீதியாக அது தடை இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம அவதானிக்க வேண்டி இருக்குது. இதை சிலர் நடிகர்களுக்கு ஒப்பாக அல்லது ரவுடிகளுக்கு ஒப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க, தான் ரவுடிசம் செய்யணும் என்கின்ற அமைப்பில் அந்த போன்ற எண்ணங்களில் செய்கிறாங்க. எனவே மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், தான் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக, எந்த சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அந்த சமுதாயத்தை சார்ந்தவராக அவர் இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த தண்டனைக்குள்ளே வரக்கூடிய மக்களாக நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிவிடக்கூடாது. எனவே நம்ம அதாவது முடி வளர்க்கலாம் என்ற அடிப்படையில் முடியை வளர்த்து நம்ம அதை முறையாக கவனித்து நம்ம இருந்து கொள்றதுன்றதில் மிக முக்கியமான பகுதி. இன்னொரு சமுதாயத்துக்கு ஒப்பாகிற அந்த எண்ணத்துலேயோ ஒரு ஆள் ஒருடைய ட்ரெண்டின் காரணமாகவோ அதை செய்வதும், இரண்டாவது ஒரு பெண் என்ற அந்த இடத்தை காட்டக்கூடிய அமைப்பிலான நடைமுறைகளை அந்த முடியில் நம்ம நடந்து கொள்வதும் ரெண்டும் தடை. இந்த ரெண்டும் அல்லாமல் சாதாரணமாக ஒரு முடி வளர்க்கிறார் அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தில் தடை கிடையாது.